மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அளப்பரிய பங்கை கொடுக்கும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் வணிக ரீதியாக ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய ஆணி வேராகவும் இருக்கின்றனர். உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலையான மேம்பாட்டிற்கும் உழைக்கும் அவர்களின் பங்களிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஆண்டுதோறும் June 27 அனைத்துலக சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் மலேசிய இந்திய தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனமான மைக்கி மற்றும் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனமான KLSICCI வணிக அடிப்படையில் வியாபாரிகளுக்கு தேவையான சில ஆலோசனைகளை பர்னாமா செய்தி பகிர்ந்து கொண்டன. 2 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானத்தை கொண்டு 5 குறைவான வேலையாட்களுடன் வியாபாரம் புரிபவர்கள் சிறு வர்த்தகர்களாக வகைப்படுத்தப்படுகின்றனர். எனினும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு இவர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்பதால் அரசாங்கம் இவர்களுக்காக பல உதவிகளை நாட்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறது. அதுகுறித்து மைக்கியின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஏ.டி. குமரராஜா இவ்வாறு விவரிக்கின்றார். அரசாங்கம் இதுவரைக்கும் வரையக்கூடிய திட்டங்களில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொசங்க மக்கள் நபர் சம 12வது மலேசிய திட்டம், வருஷம் வருஷம் வரக்கூடிய பட்ஜெட் காலகட்டத்தில் நிச்சயமாக பல முயற்சிகள் இந்த மைக்ரோ மற்றும் சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கு வந்து நிச்சயமாகவே இருக்கு. வரக்கூடிய 2022 பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 110 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடுகளை ஒரு 150 திட்டங்களுக்கு மேலே 16 அமைச்சு கீழே இருக்கக்கூடிய 150 திட்டங்கள் வந்து இந்த மைக்ரோ எஸ்எம்இஸ்களுக்கு வந்து வரையப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டுமின்றி நாட்டின் மொத்த சிறு வியாபாரிகளின் எண்ணிக்கையில் இந்திய வணிகர்களின் பங்கே மிக அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய ஏ.டி. குமரராஜா அதனை இலக்கவியல் வியாபாரங்களாக உருமாற்றம் செய்யவும் வலியுறுத்தினார். 78% மேல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ வியாபாரங்கள் நம் இந்தியர்களோட வியாபாரங்கள் எடுத்து பார்த்தோம்னா 91% வந்து மைக்ரோ. அப்ப நாடு அளவுல வந்து 78% இருக்கும்போது நம் இந்தியர்களோட பங்கீடு வந்து ஏறக்குறைய 91%. அப்போனா 10 வியாபாரங்கள் நம்ம பார்த்தோம்னா 9 வியாபாரங்கள் வந்து இந்த மைக்ரோ வியாபாரங்கள், சிறு நடுத்தர மைக்ரோ வியாபாரங்களோட உரிமையாளர்கள் வந்து மாற்றி நிச்சயமாக இந்த டிஜிட்டல் வகையில் கொண்டு போகக்கூடிய வியாபாரங்களை அவங்க அந்த உருமாற்றம் செய்தாங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஏன் இந்த டிஜிட்டல் துறையில் நம்ம வந்து வியாபாரத்தை அவங்க கண்ணோட்டத்தை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், நம் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் 2022 பொருளாதார வளர்ச்சி ஏறக்குறைய 4.5% இருக்குங்கிறது தான் நம் பேங்க் நிகாரமும் மற்றும் நிதியமைச்சு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இதனிடையே இன்றைய தினத்தை முன்னிட்டு இனி வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளுடனான சந்திப்பு அமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதாக KLSICCIயின் தலைவர் நிவாஸ் ராகவன் கூறினார். இதன் வழி வியாபாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு முடிந்தவரை தீர்வு காண முடியும் என்றும் அவர் விவரித்தார். இந்த பிசினஸ் கிளினிக் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் ஜூலை மாதத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் கிளினிக் நடத்தி கொள்வோம். அதாவது ஒவ்வொரு வர்த்தகர்களும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களும் ஏதாவது வியாபாரத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அவங்க வந்து எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு இந்த பிஸ்னஸ் கிளினிக்கு அவங்க வந்து வரலாம். இது குறித்த மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். எனவே நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் சராசரி தனிநபரின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் இந்த வியாபாரங்கள் முன்னிற்பதால் அதனை சரியான முறையில் மேற்கொள்ளும்படி அவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டனா்.